இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரெடி ஆனா வலிக்குது. ரேலா ஒரு டைல் உடையும் போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து இதில் கொடுத்துருக்கீங்க. பயங்கர வயலண்டான ஃபைட் சீக்வன்ஸுக்கெலாம் கை கால்லாம் தனியாக வர மாதிரி இருக்கக்கூடிய பீசஸ் இது தான். நம்ம வந்து படத்தில் பார்க்கும்போது வயலண்டாக இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சினிமாவில் ஃபைட் அப்போ பாத்ரூம் சீக்வன்ஸில் சண்டை வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இது என்ன விஷயம்? அதே மாதிரி ஒரு ஒரிஜினல் ஜாடி எங்களுக்கு திறந்து கொடுப்பாங்க, இது வந்து எங்களுக்கு டம்மி வேணும் அப்படின்வாங்க. அவங்க மொதல் மொதல் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ பெரிய பீசஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அது ஒரு முயற்சி பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இது உடைக்க எனக்கு மனசு வரல, ஆனால் இந்த பெரிய ஜாடி இருக்கு இல்லையா, இந்த பெரிய ஜாடியை நான் உங்கள் தலையில் உடைக்கலாமா? தாராளமாக உடைக்கலாம், எனக்கு ஓகேன்ட்டிங்க பட்டுன்னு. அதனுடைய சேஃப்டி எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. கேமராமேன்ஸ் யாராவது வரீங்களா? நாகா வராரு, ஒரு நிமிஷம் நீங்கள் ரோல் போடுங்க. ஒரே ஒரு ஷாட்டு கேமராவில் படம் அடிச்சு ரோல் போட்டுக்கிட்டு ரொம்ப கண்ணியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எத்தனை நாள் காண? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல ஹீரோஸ் வந்து செவுத்தில் குத்தி உடைப்பாங்களே அந்த பிரிக்ஸ் நம்பிக்கிட்டே இருக்கு. இது வந்து வென்ற தண்ணி கார்டில் வந்து சிங்கிள் ஷாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு பெரிய ஜன்னலை உடச்சிட்டு வர மாதிரி. ஆமாம், ஓகே, அது இந்த மெட்டீரியல் தான் அதுக்கானது. இதனுடைய கம்பைன்டு இது வந்தால் இருக்கு, அதாவது ஒரு டம்மிக்கு இன்னொரு டம்மின்னு. ஆமாம், அந்த மாதிரி இது வந்து பென் பண்ணலாம, இதை பென் பண்ணலாம் இந்த ஃபோம் வந்து. ஓகே, ஸோ இது வந்து பென் பண்ணி கீழே இருந்தால் கீழே வந்து உள்ளும்போது முதுகில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து உடைக்கலாம். இது வந்து உடைக்கக்கூடியது இல்லைனா ஹீரோஸ் இப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு உடச்சே பார்க்கலாம், பஞ்ச் பண்ணலாம். ஓகே, தர்மாகோல் மாதிரி இருக்கேண்ணா, இது வந்து ஃபோம் சொல்லுவோம், ஃபோமில் பண்ணியிருக்கீங்க. இதுவும் ஃபோம் தான், ஃபோம் தான், இதுவும் ஒரு வகையான ஃபோம் தான். இது உடையும், அது வந்து வளையும். ஓ, இது வளையும். ஆமாம், இது இது வளையுமா? அதாவது இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம அடிக்கும்போது ஒன்றாகாது. ஸோ ஹீரோஸ்லாம் அடித்து உடைக்கிறது தான் விஸ்வரூபம் படத்துலேயும் இந்த மாதிரி பேஸ்பால் பேட் ஒன்று இந்த மாதிரி ஒரு முறையில் பண்ணது தான். ஓகே, ஸோ இந்த பேட்டு தான் அது. பல ஃபைட் அப்போ பாத்ரூம் சீக்வன்ஸில் சண்டை வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. சார் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் கேட்குறோம், எது கேட்டாலும் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டம்மி இருக்குது, அந்த டம்மிக்கு ஒரு டம்மி இருக்குது. இதில் வந்து டைல்ஸ் நான் கேட்டிருந்தேன், டைல்ஸை எடுத்துகிட்டு வந்து கண்ணு முன்னாடி வச்சிட்டீங்க. டைல்ஸை பிரேக் பண்ணி பார்ப்போமா? நிச்சயமா. ரெடி? அப்பா, ஆனால் வலிக்குது. இது வந்து நம்ம ஓ ஓகே லைட்டாக அந்த டைல்ஸ் எடுத்துட்டு வரணும். அப்பா எல்லாமே வலிக்குது. கரெக்டா இருக்கும். ஒரு டைல் உடையும் போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து இதுல கொடுத்துருக்கீங்க.